அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு வரக்கூடிய துணைவர் ஒழுக்கமானவரா அல்லது உங்களுடைய துணைவர் ஒழுக்கமானவர்களா அப்படின்றத விவரிக்கக்கூடிய வீடியோவாகத்தான் இந்த வீடியோ அமைய போகுது. ஸோ ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு கன்சல்டேஷனில் வரக்கூடிய மெஜாரிட்டியான ஜாதகங்களில் திருமண வரன் பார்க்கக்கூடிய ஜாதகங்களாக இருக்கட்டும் அல்லது குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஜாதகங்களாகட்டும், அவர்களுடைய சில நடத்தை சார்ந்த சந்தேகங்கள் எழுகிறது அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவை நம்ம பதிவேற்றம் செய்கிறோம். ஏன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான், ஏனென்றால் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்கும் ஏதேனும் ஒரு வகையில் சஞ்சலம் என்ற ஒரு விஷயம் வந்துடுது. அதை ஜோதிடம் முழுவதுமாக வரையறுத்து என்னென்ன கொள்கை கோட்பாடுகள் இருக்கோ அதை நம்ம இந்த வீடியோவில் விவரிக்க போகிறோம். அதுபோல் அனுபவ ரீதியிலும் பல ஜாதகங்களிலே பார்த்த பலனையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிவிக்க போகிறோம். ஏனென்றால் மனிதன் மனதில் ஏற்படும் சஞ்சலம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். அதனால் விதிகள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெளிவுபடுத்தலாம். பொதுவாகவே நன்னடத்தை அல்லது பண்பாடு ஒழுக்கம் இது வந்துட்டாலே நமக்கு லக்னத்தில் இருந்து நான்காம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்காம் இடம்தான் உங்களுடைய பார்ட்னருடைய பண்பையும் அவருடைய ஒழுக்க நிலையை பற்றி சொல்வது, உங்களை பற்றி சொல்வதும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு ஜாதகருடைய ஒழுக்கத்தை முழுவதுமாக தீர்மானிப்பது நான்காம் இடம். அதை தான் நம்ம சுகஸ்தானம் தாயை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாவமாக சொல்கிறோம். கல்வி பாவம், வித்தைகள் பாவம். அதனால்தான் ஒரு எளிய பழமொழிகளாகவே தாய் நல்நிலையில் இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்ல முறையில் தான் வளரும், அதில் மாற்றமே இல்லை. ஏனென்றால் நான்காம் பாவம் ஒளி பொருந்திய நிலையில் இருக்குது. அதனால தான் நல்ல தாய், அதை முதல்ல நம்ம டிஃபைன் பண்ணிடணும், வரையறுத்துறோம். ஸோ அந்த வகையில் என்னென்ன விதிகள்லாம் ஒரு ஜாதகர் நல்ல பண்பு கொண்டவர், எந்தெந்த விதிகள்லாம் ஒரு ஜாதகர் நல்ல பண்பு அற்ற நிலை அல்லது தவறான நிலைகளில் வழிவகை செய்பவர்கள், அதை முழுவதுமாக இந்த வீடியோ பதிவில் விவரிக்கலாம். ஸோ வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு ஜாதகரை போல இன்னொரு ஜாதகர் பிறக்க போறதில்லை வாழ்க்கையில, இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது. அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது, ஒருவரை போல இன்னொருவர் பிறக்க போறதில்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்து தான் ஜோதிட பலன் கொடுக்குறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழன்று கொண்டிருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது, சூரியன் முதற்கொண்டு. இதனால் அறிவியலின் பாலும் ஒரு ஜாதகரை போல இன்னொரு ஜாதகருக்கு வாழ்க்கை அமைய போறது கிடையாது. ஒரு மனிதன் யோகமாக திசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகளில் வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெருமுகமோ பெருமுயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அவயோக மகாதசையில பயணப்படுறீங்கன்னா பெரும்யூகம் பெருமுயற்சிகள் மேற்கொண்டாலும் தோல்விகளே இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும், அதுபோல நிறைய உடனிருப்பவர்கள் வேகமாக வளர்வதை கண்கூடலே பார்க்கக்கூடிய கண்முன்னே பார்க்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பிறந்தால் ஆன்மாவை நிதியம் பண்ணணும். அந்த ஆன்மாவின் அடிப்படையில தான் பிறவிகள் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையிலே யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் ஆன்மீக வழிபாடு மேற்கொள்ளணும். ஆன்மீக வழிபாடு இல்லை, விருப்பம் இல்லை, இறை நம்பிக்கை இல்லை, பரவாயில்ல. சக மனிதர்களிடம் பொறுமையுடன் அமைதியோடு நடந்துக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். ஸோ வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். ஜாதகருடைய ஒழுக்கம் சார்ந்த பலன் நான்காம் இடம்னு சொல்லிட்டோம். நிறைய சந்தேகம் வரலாம். இருள் கிரகம் நான்காம் இடத்துல இருந்தா ஒழுக்கத்துல பிரச்சனை வருமா, அல்லது ஒளி கிரகம் நான்காம் இடத்துல இருந்தா போதுமா ஒழுக்கம் மிகச்சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லடத்தைகளை கொண்டவரானா கண்டிப்பாக அப்படி வரையறுக்க முடியாது. சனி பகவானும் முழுவதுமாக நல்ல மனிதனை பறைசாற்றும், நல்ல மனிதர்களை உருவாக்கும். குரு பகவானும் அவயோக மனிதர்களை உருவாக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. நாம் ஜோதிடத்தை முழுவதுமாக ஒளியின் அடிப்படையில வரையறுக்கிறோம். பொதுவாக நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நான்காம் இடத்த அதிபதி, இதன் அடிப்படையில தான் ஒரு மனிதனுடைய நடத்தையானது வரையறுக்கப்படுகிறது. ஸோ அதை எப்படியெல்லாம் வரையறுக்கலாம், உதாரணத்திற்கு நம்ம எந்த லக்னமாவனாலும் நீங்க எழுந்துக்குங்க, நாம் சொல்லக்கூடிய கிரகங்கள் இந்நிலையில் இருந்தால் அவர் நல்ல மனிதர், நன்னடத்தையில பிரச்சனை வர போறதில்லை. இப்போ அதுபோல ஒரு கிரகம் நன்னடத்தையை தவறுகிறது, நான்காம் இடம் நல்ல முறையில இல்லை, ஆனால் அந்த நல்ல முறையில இருந்தோம்னா அவங்க உடனே வந்து சரியில்லாதவங்களா நடத்தையில பிரச்சனை இருக்குமானா, கண்டிப்பாக அதிலும் ஒரு விதியும் விதி விளக்கும். தசைநாதன் யாருன்னு பார்க்கணும், தசைநாதன் எப்படி இருக்கிறார், தசைநாதன் அந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரா, அந்த பாவத்தோடு வலுபெறுகிறாரான்றத பொறுத்து தான் பலன் இருக்கும். உதாரணத்துக்கு நான்காம் இடம் தீதுபட்ட நிலையில இருக்கு, ஜாதகத்தை பார்த்தாலுமே தெரிந்து இவங்க இவர் நடத்தை சரியில்லாதவர் அல்லது இவள் நடத்தை சரியில்லாதவள், அப்படி இருக்கும்போது உடனே அந்த பலன் நடந்துருமானா, அதுக்கு தசைநாதன் ரொம்ப முக்கியம். உதாரணத்திற்கு குருபகானே நாலாம் இடத்திலிருந்து சரியில்லாம இருக்கிறார், குரு தசையே நடக்க போறதில்ல, நடப்பதோ பிறக்கும்பொழுது சனிதசையில பிறக்கிறார். நான்காம் இடத்துல குரு அவயோக பலனை செய்யணும் அல்லது நடத்தை கோளாறை கொடுக்கணும்ன்ற அமைகள் இருக்கிறார்னா குருதசையே வரப்போறதில்லை, ஆனால் தசைநாதன் ஃபேவரா இருந்துட்டார்னா குருவுக்கு அந்த புத்திகால கட்டத்துல சில பிரச்சனையை கொடுக்கும். அப்ப நிறைய விதிகளும் விதிவிலக்கும் உள்ளது.
உங்களுடைய மனதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது நம்ம கன்சல்டேஷன் அடிப்படையில் பார்க்கறதுனால ரொம்ப தெளிவாக நம்ம இந்த எலாபரேட் பண்ணுறோம். மிக விரைவில் பிடிச்சிக்கிற மாதிரி புரிஞ்சிக்கிற மாதிரி, ஏன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பொதுவெளியில் சராசரியான மனிதர்களும் நிறைய பேர் பார்ப்பீங்க, ஜோதிடம் ஆர்வம் இல்லாதவர்களும். அதன் அடிப்படையில் தான் இதை சொல்கிறோம். முதல்ல நான்காம் இடத்தில் எந்த கிரகம் அமர்கிறது, அந்த கிரகம் எந்த ஒளியில் இருக்கு. உதாரணத்திற்கு சூரியன் நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார், வரிசையாகவே வந்துடலாம். சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறார், அங்கு ஸ்தானபலம் குறைவு, பிரச்சனையே இல்லை. ஸ்தானபலம் என்பது ஆட்சி, உச்சம், உச்சப்பட்ட நிலையில்தான் நீசபங்கம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம், திக்பலம், நட்பு நிலை, இதெல்லாம் ஸ்தானபலம். ஸ்தானபலத்தோட இல்லை சூரியன் அங்கு இருக்கிறார், அபயோக நிலையிலிருந்து ஸ்தானபலத்தை இழக்கிறார். அப்போ கண்டிப்பாக அங்கு தவறான பலன்கள் நடக்க போறது கிடையாது. அந்த சூரியன் அங்கு அமர்ந்து உடனடியாக அமாவாசை அமைவுகளிலே நான்காம் இடத்தில் அமர்ந்து ராகுவோடு கூடி, அல்லது சனி பகவான் இந்த காம்பினேஷன்ல இருக்கிறார், சூரியன் சனி, சூரியன் ராகு, சூரியன் சந்திரன், அமாவாசை சந்திரன், இது போன்ற நிலைகளில் இருக்கிறார். இந்த நிலைகளில் இருந்து அந்த காம்பினேஷனை ஒளி கிரகமும் பார்க்கல. உங்களுடைய ஜாதகத்துல நான்காம் இடத்துல சூரியன் சனியோ, சூரியன் ராகுவோ, சூரியன் சந்திரனோ இருக்கிறார். இந்த காம்பினேஷனை குருவோ, சுக்கரனோ, புதனோ பார்வை இல்லாமல் முழுவதுமாக இருபது நிலையில இருந்தால் அப்பொழுது நடத்தையில சில பிரச்சனை இருக்கும். அதுவும் தசாபுத்திநாதனின் அடிப்படையில் சூரியனுக்கு வலு சேர்க்கும் திசை நடக்கும்போது கண்டிப்பாக இருக்கும். இந்த காம்பினேஷன் இல்லை நல்லா இருப்பாங்க. அந்த சூரியன் மட்டும் அங்கே இருக்கிற ஸ்தான பலம் பெற்ற பிரச்சனையே இல்லை. குருபார்வை இருக்குது, புதன் பார்வை இருக்குது, எந்த கவலையும் வேண்டாம், நல்ல துணைவர். அதே சூரியன் சந்திரன் இருக்கிறார், சூரியன் ராகு இருக்கிறார், சூரியன் சனி இருக்கிறார், மிகச்சிறப்பான ஒரு அமைவுகளில் குரு பார்க்கிறார், ஸ்தான பலத்தோடு குரு பார்க்கிறார், பிரச்சனையே இல்லை. நல்ல ஜாதகம், நல்ல முறையில் இருப்பாங்க, நல்ல ஜீவனம், நல்ல முறையில் பண்பாடு கொண்டவர், நல்ல ஒரு சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல பார்ட்னரோடு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான் மாற்றுள்ள. சந்திரன் நான்காம் இடத்துல இருக்கிறார், அது நான்காம் இடத்து அதிபதியாக இருக்கிறார். எப்படி இருக்கணும், சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஸ்தானபலத்தோடு அங்கே இருக்கிறார். இந்த சந்திரன் ராகு சனி ரெண்டு கிரகங்களோட இணையக்கூடாது, இணைஞ்சு இருக்கிறார். குரு சுக்கர புதனோட பார்வை இருக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். சந்திரன் தன்னிச்சையாக குருவோடு தொடர்பு, சுக்கர தொடர்பு, சுக்கரன் தொடர்பு என்பது பார்வை பெறலாம், இணையக்கூடாது. இந்நிலையில் இருக்கும்போது அந்த நான்காம் இடத்துல நல்ல பலன், நல்ல முறையில் இருக்கும். ஸோ இதை நம்ம மீண்டும் இன்னும் எலாபரேட்டாக விவரிப்போம். நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் இருள் கிரகம்னு வச்சுப்போம். இருள் கிரகம்னு என்னென்னலாம் நம்ம வரைய இருக்கிறோம், ராகுவை வரைய இருக்கிறோம், சனி பகவானை வரைய இருக்கிறோம். அதுபோல ராகு சனி பகவான் இவர்களுக்கெல்லாம் ஒரு மத்தியில செவ்வாயும் கூட ஓரளவுக்கு அவயோக பலனை கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறோம். அதுபோல அமாவாசை சந்திரனை வரைய இருக்கிறோம், கேது பகவானையும் வரையறுக்கிறோம். சில சூட்சமங்கள்ல இந்த இருள் கிரகங்கள் அமருது நான்காம் இடத்துல, அப்போ உடனடியா அந்த ஜாதகத்துல சில நடத்தை பண்புகள்ல குறைபாடு இருக்குமானா, அங்கு ஒரு நிலையில சனி பகவான் நான்கிலே அமர்கிறார்னா அங்கு குரு தொடர்பை பெறுகிறார், சுக்கர தொடர்பை, புதன் தொடர்பை பெறுகிறார்னா நல்ல மனிதர், நல்ல நடத்தை கொண்டவர். இந்த காம்பினேஷன்ல தொடர்பே இல்லை, சனியோட இன்னும் மேலும் ராகு தொடர்பு கொள்கிறார், சனியை மேலும் அந்த சுக்கரன் காரக முரண்பாடு கொண்டு தொடர்பு கொள்கிறார்னா பிரச்சனை. சனியோடு சந்திரன் இருள் பொருந்திய நிலையில தொடர்பு கொள்றாருன்னா பிரச்சனை, ஆனால் ஒளிகிரகம் தொடர்பு கொள்வது பிரச்சனையே இல்லை. ஒரு இன்னும் எளிதா புரிஞ்சுக்கணும், ஏன் ஆதிபத்திய ரீதியிலனா கூட பார்ப்பவர்களுக்கு சில குழப்பம் வந்துடலாம். சனி பகவான் நான்களை தொடர்பு கொள்ளும்போது கரீபாக குரு சுக்கர புதன் தொடர்பு பெறணும், ராகு தொடர்பு கொள்றாருனா குரு சுக்கர புதனுடைய தொடர்பு பெறணும், கேது தொடர்பு கொள்கிறார்னா குரு சுக்கர புதனுடைய தொடர்பு ஏதேனும் ஒரு வகையில பெறணும். அதே குரு பகவான் தொடர்பு கொள்கிறார்னா அங்கு அந்த ஒளியை காரக முரண்பாடு இருக்கு, ரிஷப துலாம் லக்னத்தில் பார்த்துருக்கேன் நான்கில் குரு, அந்த குருவகானை சுக்கரன் தொடர்பு கொள்ளணும், புதன் தொடர்பு கொள்ளணும், அல்லது சனிபகானுடைய பார்வையிலே இருக்கணும். முழு ஒளிகிரகம் சுக்கரன் தொடர்பு கொள்கிறார் நான்காம் இடத்துல, அவயோக நிலையில இருந்து தொடர்பு கொள்கிறார், சனியினுடைய தொடர்பை பெற வேண்டும் அல்லது செவ்வாயினுடைய தொடர்பை பெற வேண்டும். தங்களுக்குள் ஒளியை பரஸ்பரமாக அந்த கிரகம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். அவயோக கிரகம் 6-8-12 அதிபதிகள் நான்காம் இடத்திலே அமர்ந்தால் கண்டிப்பாக அங்கு ஒளி ஸ்தம்பிக்க வேண்டும். முழு ஒளி கிரகமா இருக்கு குரு சுக்கரன் புதன், முழு பௌர்ணமியில இருக்கக்கூடிய ஒளி பொருத்திய சந்திரன்னா கண்டிப்பாக இருள் கிரகத்தோட தொடர்பு பெறணும். இருள் கிரகம் நான்காம் இடத்துல தொடர்பு கொள்ளுது, ஒளி கிரகங்களோட தொடர்பு பெறணும். இதுதான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தாலும் ஏன்னா இந்த சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கு. அப்ப ஒரு மனிதனை நடத்தை சரியில்லாதவர் என்று சொல்வதற்கு பல சாத்திய கூறுகள் இருக்கு. எடுத்ததுமே இருள் கிரகம் தான் இருக்கு, அதனால அப்படித்தான்றத வரையறுக்க முடியாது. ஸோ ஒருவேளை முழு இருள் கிரகமும் அதுல முழுவதுமாக இருக்குது, என்ன பலன் இருக்கும், தசைநாதன் யார், தசைநாதன் எப்படி இருக்கிறார், அதுபோல அவருடைய வயது 50 வயதிற்கு பிறகு அந்த தசை வருகிறதா அல்லது 15 வயதிற்குள் அந்த தசை வருதா, இது ரெண்டுமே விவரிச்சு தான் நம்ம சரியான பலனை பார்க்கணும். உடனடியாக யாரையுமே
இது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. ஏன்னால் இது குடும்பங்களிலே பல குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விடுகிறது. அதுபோல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தில் தடைகளையும் கொடுத்து விடுகிறது. அப்போ ஒரு கிரகம் தனது பலனை முழுவதுமாக செய்வதற்கு தசைநாதன் முக்கியம். அந்த கிரகம் அங்க அந்த பலனை தான் செய்ய கடமைப்பட்டிருக்கான்றத ஒளி கிரகம் தான் முடிவு போடணும். அதனால் நீங்கள் பொது வெளிகளிலே வீடியோ பார்த்துவிட்டு உடனடியாக இது போன்ற மனதை கடின பலனாக்குவது அல்லது மனதை ஓரளவிற்கு மேல் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய வீடியோக்கெல்லாம் பாக்குறீங்கன்னா 100% நீங்கள் சுயமாக முடிவெடுக்க கூடாது. ஏனென்றால் அதில் பல ரகசியங்களும் பல விதிவிலக்குகளும் உங்களுடைய ஜாதகங்கள் இருக்கும். அதனால் பொது வெளிகளில் இருக்கக்கூடிய வீடியோக்களில் இது போன்ற உங்களுடைய மனதை தாழ்வுபடுத்தக்கூடிய மனதை பயமுறுத்தக்கூடிய செயல்களுக்கு ஜோதிடருடைய ஆலோசனைக்கு பிறகுதான் முடிவெடுக்கும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது வேறு எதுவும் சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.